தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு மெச்சூரிட்டி குறைவு என்று பாஜக மாநில தலைவர் பேசியிருப்பதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அண்ணாமலை தனக்கு என்ன மெச்சூரிட்டி உள்ளது என விளக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலை தன்னைத்தானே விமர்சித்துக் கொள்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் காட்டமாக கூறியுள்ளார். பணம் கேட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. திண்டுக்கல்ல யாரோ ஒரு தொழிலதிபர் இரண்டாவது முறை கொடுக்க போய் ட்ராப் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. டிவிஎஸ்சிக்கு அதிகாரம் இருக்குது, இந்த மாதிரி ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்கான முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க மேனுவலாக அது சொல்லுது. அதன் பிறகு அவங்க இன்டிமேட் பண்ணிக்கலாம் சம்மந்தப்பட்ட ஏஜென்சிஸ்க்கு. இதை வந்து அரசியலாக பார்ப்பதை விட இது வந்து ஒரு நபர் லஞ்சம் வாங்க முற்பட்டிருக்கின்றார், லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, அவரை கைது பண்ணியிருக்காங்க, அப்படி தான் நான் பார்க்குறேங்கன்னா அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அணுக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இதுக்காக மொத்த அமலாக்கத்துறையும் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்த அமலாக்கத்துறை இப்படி, மொத்த சிபிஐ இப்படி, மொத்த தமிழக காவல்துறை இப்படி பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் எங்கே எடுத்துகிட்டு போதோ அங்கே எடுத்துகிட்டு போட்டுங்கன்னா. இதுக்கு அரசியல்வாதிகளுக்கு புரியாது, மெச்சூரிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. குறிப்பாக தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி குறைவான அரசியல்வாதிகள் தான் இருக்கிறாங்க. இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சிக்கு லிங்க் பண்ணி பேசுறது, சம்மந்தமே இல்லாமல் தலைவர்களுக்கு லிங்க் பண்ணி பேசுறது. ஸோ அவ்வளோ மெச்சூரிட்டி குறைவான அரசியல்வாதிகள் வச்சு தமிழகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது தமிழகத்தினுடைய சாபக்கேடு. மெச்சூரிட்டினா அவரை தான் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க பல ஆண்டு காலமாக என்னோட பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு என்ன மெச்சூரிட்டின்னு தெரியும், உங்களுக்கு என்ன மெச்சூரிட்டின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குன்னு அவர் தான் விளக்க வேணும். அது அவர் சொல்றது அதிசயம், அவரே அவர் சொல்லிக்கிறார். மெச்சூரிட்டி இல்லாத ஒரே அரசியல்வாதி யாரானா இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால கழுவி 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 ஊத்துறானா யாரானா அது யார் சொன்னாலும் அவர் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.